அவருடைய ஹரிசிதா அவருடைய
நீங்க பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களேன், நல்லா வச்சுட்டு கேட்கலாம். மனப்பாடம் பண்ண சொல்லி இருந்தாங்க. மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னோட இமா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப வந்து அவங்கள பார்த்து ரொம்ப துவா செய்யறாங்க, அவங்கள ரொம்ப பாராட்டுறாங்க. அவ பாருங்க, நாம நம்மளுடைய உம்மா அப்பா என்னைக்காச்சும் அப்படி சொல்லி தந்துடுறாங்களா, மோ அல்லது வாப்போ நீ குரானை மனப்பாடம் பண்ணுமா, இந்த குரானை இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி, இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணி, இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி என்னைக்காச்சும் அவங்க சொல்லியிருக்கலாமா? நம்ம உமா அப்பா அவங்க சொல்லுறாங்களா? யாருக்கிட்டமே சொல்றாங்க? எத்தனை பேர் வீட்டில் போய் சொல்றாங்க? ரொம்ப கம்மி. அப்படித்தானே பள்ளிக்கு நம்ம போனோம்னா பள்ளிக்கு போ, பள்ளிக்குன்னு வரக்கூடிய ஆர்வமுடைய மாணவர்கள் உண்டு. அப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் காய்ச்சல் வந்துட்டு, அவங்களுக்கு ஏதாவது சளி பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா வீட்டுல அம்மா சொல்லுவா, வாப்போ சளி பிடிச்சிருக்கு, சுபத்துக்கு பணி அடிக்கும், போனோம்னா கூட வந்து அவங்க காய்ச்சல் வந்துடும்ல, அதனால படிச்சு நினைச்சிருந்து வீட்டை படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. சொல்ற காரணத்து பாக்குறோமா இல்லையா? அவர் பாருங்க, இப்படி நம்மளுடைய இபாதத்தை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு தான் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க தவிர, நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக இருக்கிறது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான வகுப்புகள் தான் நமக்கு வந்து அதை டீச் பண்ணும். அப்படித்தானே? இந்த மாதிரி வகுப்புகள், இந்த மாதிரி சம்மர் கிளாஸுக்கு நீங்க வரும்போதுதான் இது போன்ற விஷயங்கள் நாம தெரிய முடியும். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால நாம என்ன செய்யணும்னா குரானோடு அதிகமாக நம்ம தொடர்பு கொள்ளணும். பாருங்க, நாம வந்து படிக்கக்கூடிய கல்வி இருக்கு பாத்தீங்கன்னா சயின்ஸ். இந்த சயின்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட நாளை பிரிப்பாங்க என்னதான், என்னமா சவுண்டே வர மாட்டேங்குது, என்ன சயின்ஸ்ல நாடு இருக்குதா இல்லையா? கொஞ்சமா சொல்லுங்க, நீங்க சொல்லுமா என்னென்ன இருக்கு சயின்ஸ்ல? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல பிரிச்சிருவாங்க தெரியுமா? சயின்ஸ்ல நாலு புக்கு தருவாங்க, என்ன புக்கெல்லாம்? ஆ, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ரெண்டுதான். அப்போ இவ்வளோதான் படித்து பார்க்கும்போது நம்ம வந்து சின்ன வயசுல நமக்கு புரியாது. அப்போ குரானோடு நீங்கள் தொடர்பு வைக்கும்போது, ஹதீஸோடு தொடர்பு வைக்கும்போது இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்னியில் சொல்லக்கூடியது, ஜுவாலஜியில் சொல்லக்கூடியது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதை படித்து பார்க்கும்போது குரான் என்ன சொல்லுதோ அதை தான் அதை சொல்லி காமிக்குது. குரான் சொல்லுது தாயினுடைய வயிற்று இருக்கக்கூடிய குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பத்து எத்தனை மாதம் இருக்குது குழந்தை வயிற்றுல?